அரே சம்பந்தி யாரு போல இருக்குது? வாங்க வாங்க அவங்களே வாங்க 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 ரொம்ப கைய தூக்குறாங்க ஜாக்கிரதை. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க மாப்பிள வாங்க சம்பந்தி வாங்க. சம்பந்தியா? ஏங்க இன்னும் பொண்ணே பாக்கல கையே நினைக்கல, அதுக்குள்ள சம்பந்திங்கிறீங்க? பிக்சர் பண்றீங்களா? மிக்சர் எல்லாம் பண்ணீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்குங்க, சாப்பிடலாம் வாங்க. என்னைக்கு வச்சு பேசுறாங்க, உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகளை இருக்கானே. ஐயோ எனக்கு இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. வாங்க 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 மாப்பிள வாங்க. பத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கு, எப்படி பண்ணாங்க பாத்தியா? ரிவர்ஸ் சீட்லயே போறாங்க பாரு. வாங்க 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 சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க வாங்க. வரணும்யா, வழி விட்டா தானே வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு, உட்காரு எடுத்து பரவாயில்ல எடுத்து உட்காரு. நான் உட்காந்துக்கிறேங்க. உட்காரு, உங்க வீடு தானே, உட்காரு மச்சான். ஆமா இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சனும் தானுங்க. என்ன பண்றாருங்க? போன வாரம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்துருப்பீங்களே. ஆமா அந்த கோர்ட்ல இவரு தான் ஜட்ஜிங்களா? வெட்டினவனே நான் தாடுங்க. ஐயோ வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல, அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான். ஏனுங்க இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களேன். ஏனுங்க? இல்ல நாம சீர்சனத்தை பத்தி பேசுவோம், அது இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறேன் பாடுங்க, பரவாயில்லைங்களா? ஐயோ இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும். வெட்டு உழுவுறதுன்னு ஆகி போச்சு, அப்புறம் உள்ள வெட்டினா வெளியே வெட்டினா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன், பாத்துறீங்களா? இது பாருங்க, நானோ என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப தட்ட மாத்திக்கலாம்ங்க? அது இல்லைங்க, பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்த வர்றான், அவன் பார்த்து சரின்ட்டானா இவன் தாலி கட்டிடுவான். அதோ வந்துட்டாரே. ஏனங்க யாரு இவர்? நான் சொன்னல அவருங்களா? நில்றாங்க. அப்படியா? ஒரு தராதரம் தெரியாத கை வச்சவன் அவன் முடிவெடுத்து தான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா இப்படி ஒரு சம்பந்தமே எங்களுக்கு தேவையில்லை. போட இது பாரு ராசப்பா, இவன் முதல்ல வெளியே போனா தான் இந்த நிச்சயத்தமே நடக்கும். என்னடா சொன்ன? ஐயா நான் இங்க வந்ததுனால ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாங்க, நான் போயிடணுங்க, நீங்க நிச்சயமிட்டு வாங்க. நில்லுப்பா, உன்னை வெளியே போக சொன்னால் ஒண்ணுதான், என்ன வெளியே போக சொன்னால் ஒண்ணுதான். என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் இவன் ஒருந்த அரிசியமா பொண்ணை பத்த மாதிரி பேசுறான். இங்க பாரு, என்ன பகைச்சிட்டு நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு எடுத்துருவியா? இல்ல எடுக்கதான் விட்டுருவா? என்னடா சவால் உரையா? உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும், நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அதை முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன், வெளியில வந்து வேடிக்கை பாரு. என்னமோ அரிசியமா பிள்ளை பத்த மாதிரி பெருசு முந்திக்கிச்சு, வெளியே வந்து பாரு. ஏய் எல்லாரும் வாங்கடா, அவன் என்னதான் பண்றாரு பாத்துருவோம். ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளை வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்து வச்ச பொண்ணு வேற யாரா இருக்க முடியும்? உன் தங்கச்சிதாப்பா அந்த பொண்ணு. ஐயா ஐயா கையில வேலைக்காக தட்ட மாத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு நல்ல நல்லா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதா. தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அம்சமான ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பத்து கிலோமீட்டர் பொண்ணு தேடி அலறியடான்னு எனக்கு ஞாபகப்படுத்தி பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நீ வேலை அனாதின்னு சொன்னோன்னு எனக்கு சூரியன் ஆயிடுச்சு, இப்ப அவர் தங்கச்சி கொடுத்து எனக்கு ஈக்குவலா சம்பந்தம் ஆயிட்டாரு. மாப்பிள்ள வீட்டு சார்பில் நான் கூப்பிடுறேன், கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும். பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சிடப்பா, சம்மர் கட்டி கட்டாயம் கூட்டுவாங்க. யாரு நீங்க தானா? வாங்க. ஆமா என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணனை சந்த பக்கமே காணோம், அதான் என்ன ஏதுன்னு கண்டுகிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க பிடிக்கிறது, உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்க தான் போறேன். நீங்களுமா? ஏ ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா அண்ணன் சொல்லல, இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன், நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு இருக்க, அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாண பேச்ச நீயே ஆரம்பிச்சிரு. என்னது, நான் ஏன் கல்யாணத்தை பத்தி சொல்லலாம்னு இருந்தா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாப்ல? ஒண்ணுமே புரியலையே. ஆமா என்ன நீயே முடிக்கிற? அம்மனே
ஐயோ உங்க அண்ணன் வந்துட்டாரு. யா மணி, நான் எவ்வளவு நேரம் உன்ன கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, யாரோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூட தான். நீயா? நீ எங்க இங்க வந்த? என்னடா கையில தாம்பூல தட்டு? கல்யாணத்து நிச்சயம்னு தட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல கூடிய சீக்கிரமே மேலதால சத்தம் கேட்க போது கண்ணு. என்னது நிச்சயம் பண்ணிட்டு வந்தியா? யாருக்கிட்டயா நிச்சயம் பண்ணிட்டு வந்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகுறதையும் பேசுறதையும் வச்சு நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? நான் தான் உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு ஆசைய மனசுல வச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்ப என்னா கல்யாணம் தட்ட மாத்திருந்தியா? அப்படி உன்னை கட்டிக்க போற மொகர கட்ட எந்த ஒரு சக்கலத்தியா? சக்கலத்துக்கு ஏதாவது பேசுன? எனக்கு போட்டியா வரவ சக்கலத்து இல்லாம வேற யாரியா? ஆமா, நீ யாரு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கல்யாணத்தை பத்தி தான். ஒன்றரை கல்யாணத்தை பத்தி யாரு பேசுவா? அப்படின்னா உன் கல்யாணத்தை பத்தியா? நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் சொன்னது நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தியே கிடையாது. பின்ன நிச்சயம் வந்து வந்தது என்ற தங்கச்சிக்கு. அதன்னு பார்த்தேன். லக்ஷ்மி, ரெண்டு நாளா உன்னை பார்க்க முடியல, அதனாலதான் வந்தேன். லக்ஷ்மி, நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன் கிட்ட பேசினியா? பேச முடியல. ஏன்? நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மதம் பேசிட்டார். அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? இல்லைங்க. ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது. அப்போ இத தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படின்னா சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்ன. ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க. என் இதயத்துல நீங்களும் எங்க அண்ணனும் இருக்கிறதா சொன்னேன். இப்ப சொல்றேன், என் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆம்பளைங்க ராத்திரில நடமாட கூடாது சட்டம் போட்டாலும் போட்டாங்க. வயசு பொண்ணுகள ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு. ஆமா, யாரது? நீங்களா? ஆமா, ராத்திரியில நான் ஊருக்குள்ள நடமாடினத ஒத்துக்க. ஆபீசர, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது, ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்கிற காரணத்தை இங்க எல்லார் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம் சொல்லுவார்? ஏன்னா பாருங்கிறேன், அது என் சொந்த விஷயம், சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறதுனால இது பொது விஷயமாக்கும். உண்மையை சொல்லுங்க, ராத்திரி நேரத்தில் எதுக்காக வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு இதே சாக்கா வச்சுக்கிட்டு அவன் ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். வேற வழி இல்ல போல் இருக்கா? சேல, நீ கொடுக்குற தண்டனை கொடு. செங்கோடா, நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அம்மனே, அண்ணா, நானும் இவரும் உயிருக்குயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம்.
அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்னா லக்ஷ்மியோட கல்யாணம் நின்னுடுமோன்னு தான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. தாலி எடுத்து கொடுப்பியா, அதை விட்டு தங்கச்சி சவுக்கால் அடிக்க போற. விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கை எதுக்கு தயாரா இருக்க உன் தங்கச்சி. ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க, நாம தான் அவங்களை புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? என்னத்து சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றேன். மருமகளாக்கி என்னைக்கு வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு எனக்கு கொடுப்பு இல்ல. நீ எப்பவுமே என் மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. நல்லாருமா வேலா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஏற்படுவேன்னு.